இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, 5 திட்டங்களில் ஈஸியாக பயன்பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிதி சிக்கல்கள் உள்ளன. அப்படிப்பட்டவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கி அந்த கார்டுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஏழைகளுக்காக மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக ஆட்சியில் உள்ளது. குடும்ப அட்டை வைத்திருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களுடைய பெயர் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அரசின் 5 திட்டங்களில் பயன்பெற முடியும். அது என்னென்ன திட்டங்கள்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் முதல் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்கள் ஆயுஷ்மான் கார்டுகளை இலவசமாக பெறும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டை மூலம் பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பம் ஆண்டுக்கு 5 லட்சம் வரை மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறலாம். உங்களிடம் வந்து முன்னுரிமை குடும்ப அட்டை இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் வந்து இசிஐ மையத்திற்கு போய்ட்டு இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணினா வித்தின் 10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கான கார்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வைத்து உங்களோட குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக இந்த ஆயுஷ்மான் கார்டு பெற்றுக்கொண்டு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு பெற முடியும். இந்த திட்டத்தில் உங்கள் பெயருக்கான நீங்கள் வெப்சைட் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு 2வது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். ஒவ்வொருக்கும் வந்து சொந்த வீடு வேண்டும் என்ற கனவு இருக்கும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு வந்து வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் குடும்பங்களுக்கு ரூபாய் 120,000 வரை மானியம் கிடைக்கும். சமீபத்தில் இந்த திட்டத்தின் கீழ் 3 கோடி புதிய குடும்பங்கள் பயன்பெறும் என்று இதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது. உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். மொத்தமாக வீடு கட்டுவதற்கு 270,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். உங்கள் பெயர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கணும். உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருந்தாலே போதும், இந்த திட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டம். பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் இலவச எரிவாயு அடுப்பு வழங்கப்படுகிறது. மேலும் எரிவாயு நிரப்புவதற்கு அரசு மானியம் வழங்குகிறது. ரீஃபில் செய்தால் வந்து ரூபாய் 300 முதல் 350 வரை மானியம் பெற முடியும். அது உங்களுடைய வங்கி கணக்கிற்கே செலுத்தப்படும். பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனாவின் 3வது கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இவற்றிற்கு விண்ணப்பிப்பிற்கும் உங்கள்கிட்ட வந்து ரேஷன் கார்டு இருந்தாலே போதும், அதே சமயமில் உங்கள் பெயர் வறுமை கோட்டிற்கு இருந்தாலே போதும். இந்த பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்கள் விண்ணப்பித்து இலவச அடுப்பு மற்றும் இலவச கேஸ் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. கைவினை கலைஞர்களின் நலனுக்காக மத்திய அரசு பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி மற்றும் ரூபாய் 3 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் கருவிகள் வாங்க ரூபாய் 15,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 வீதம் பணம் கொடுத்து வருகிறார்கள். பயிற்சி 5 முதல் 7 நாட்கள் டிஜிட்டல் வழியில் வழங்கப்படுகிறது. இதற்கும் வந்து ரேஷன் கார்டு இருந்தாலே இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அந்தியோதய அன்ன யோஜனா, அதாவது பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு மேலும் 5 ஆண்டுகள் நீடித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடையில் வந்து கோதுமை, அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றை இலவசமாக பெற முடியும். இது போன்ற பல திட்டங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். இதுதான் வந்து குடும்பத்தை வைத்திருப்பவர்கள் ஈஸியாக விண்ணப்பிப்பதற்கும் 5 முக்கிய திட்டங்களாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.